டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போர்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வெக்கேஷன்லேயே மேக்ஸிமம் ஒரு மூணு சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஐடியாவில் போயின்னு இருக்குது. ஆல்ரெடி வீக்லி டெஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1.1லேருந்து 1.3 வரைக்கும் எழுதியிருந்தோம் வீக்லி டெஸ்ட்டு 1ல். இன்னைக்கு வீக்லி டெஸ்ட் 2ல நம்ம 1.1லேருந்து 1.6 கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நீங்கள் தரவு போர்ஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரையும் முடிக்க போகிறோன்ற ஒரு பெருமையோடு இந்த டெஸ்ட் எழுதலாம் நீங்கள். அப்போ இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்க்காதவங்க, இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க இனிமேல் வரப்போகிற வாரங்களில் என்னென்ன போர்ஷன்ஸ் போதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டிலே பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1.1, 1.6 வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 5 மார்க்ஸில் ஒரு 5 கொஷின், 2 மார்க்கில் ஒரு 5 கொஷின், 3 மார்க்கில் ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்கோம். கொஷின்ஸை நிதானமாக படித்து பார்த்துட்டு பொறுமையாக டெஸ்ட் எழுதுங்க. எந்த சமயம் மிஸ் பண்ணாதீங்க, பக்காவாக டெஸ்ட் எழுதுங்க. மேக்ஸிமம் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி போடுங்க, பதட்டப்படாதீங்க, நிதானமாக போடுங்க. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு இதில் பிரிண்டிங் மிஸ்டேக் மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் புக் எடுத்து கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஷின் பேப்பர்ஸ் எடுக்கும்போது சில நேரத்தில் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் 15th கொஷின் மட்டும் ஓன் கொஷினாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு கீ ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். இது உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.